வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குறது ஏ வெர்சஸ் பி. நிறைய ஓப்பனிங்ல கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் இல்ல சிசிலியன் இல்ல பினோனி இந்த மாதிரியான ஓப்பனிங்ல பிளாக் வந்து A6 B5 C5 அந்த மாதிரி குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒயிட் வந்து A4ங்கிற மூவ் விளையாண்டுருவாங்க. A4ங்கிற மூவ் விளையாடுறதுனால A6 B5 ஓட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அது யூஸ் ஆகும். அப்போ A4ங்கிற மூவை எப்படி எஃபெக்டிவா இந்த ஓப்பனிங் அகைன்ஸ்டா ஒயிட் யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான சின்ன இன்ட்ரோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒயிட் விளையாடுறமோ, இதுல ஒயிட் வந்து யூ, பிளாக் வந்து சான்க்யூனிட்டி. ஏ ஃபோர் மூலமா பிளாக்கோட பான் ஸ்ட்ரக்சர், பிளாக்கோட ஸ்பேஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பிளாக் வந்து B4, நைட் C E2, நைட் F6. நைட் F6ஓட ஐடியா இந்த E4 வந்து கண்ட்ரோல் பண்றது மூலமா ஒயிட்டோட பிளேசஸ்க்குள்ள பிளாக்கோட பீஸ் வந்து நிறைய ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். A5, இந்த A5ங்கிறமும் ரொம்ப முக்கியமானவும். ஏன்னா A5 வைக்கிறதுனால A6ல இருக்க பான் A5 ஃபியூச்சர்ல வர முடியாது. இந்த ரெண்டு பானும் கனெக்ட் ஆகாமும் இருக்கும். அப்போ B4 ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஒயிட்னால. அதனால ஒயிட் விளையாண்டமும் A5, E D6, குயின் அட்டாக்ஸ் B4. இப்போ இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண ஒரே வழி நைட்டை நகர்த்தணும். நைட்டை நகர்த்தியாச்சு. இப்போ ஒயிட் விளையாண்டமும் ரூக் C2. ஸோ ஓப்பன் ஃபைல் இங்கே தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு ரூக்கையும் ஓப்பன் ஃபைலில் பிளேஸ் பண்ணுங்கிறது ஒயிட்டோட ஐடியா. பிளாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. ரூக் C1, ரூக் FC1, ரூக் கேப்சர்ஸ், ரூக் கேப்சர்ஸ், நைட் அட்டாக்ஸ் D E3. ஸோ இனிமே இந்த எக்ஸ்சேஞ்ச் அலோவ் பண்ணக்கூடாது. இனிமே இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ண வர வழியே இல்லை. அதனால நைட் கேப்சர்ஸ் நைட் தான் ஒன்லி வே. நைட் கேப்சர்ஸ் நைட், பான் கேப்சர்ஸ் அண்ட் பிஷப் கேப்சர்ஸ் நைட். ஏன் அப்படின்னா நம்ம ரூக்கை C5 வைக்க போகிறோம், குயின் கேப்சர்ஸ் B4 எடுக்க போகிறோம், பான் கேப்சர்ஸ் ரூக் C5. அதுக்கப்புறம் இந்த B4 பான் போயிருது. ஒரு இன்டர்மீடியட் லெவல் பிளேயருக்கு இந்த மாதிரியான நாலேஜ் தேவைப்படும். நீங்கள் இந்த கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை பினோனியாக இருக்கட்டும், இல்லை நைட் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், இந்த A5 B5 C5 அந்த மாதிரிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகிற வேரியேஷன்ஸில் நீங்கள் A2 A4ங்கிற மூவை ஒரு ரிசர்வில் வச்சுக்கோங்க. எதர் நீங்கள் அந்த முன்னாடி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சரியான டைமில் யூஸ் பண்ணாலும் சரி, அது மூலமாக பிளாக்கோட குயின் சைடு பான் கோஆர்டினேஷனில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்ம பார்க்க போற செகண்ட் எக்ஸாம்பிள் நைட்ராஃப் வெர்சஸ் ராபர்ட் ஜேம்ஸ் ஃபிஷர். இதுல ஃபிஷர் பிளாக் விளையாடுறாங்க. D4 நைட் F6, இது கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது. இதுல மெயின் மூவ் நம்ம போயிடலாம் WC5ங்கிற பிரேக் கிங்ஸ் இண்டியன்ல நடக்குது. E6 நைட் F3 H6. ஸோ அந்த முக்கியமான மூவுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். NB D7. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பினோனியா ஆர் கிங்ஸ் இண்டியன், இதெல்லாம் வந்து குயின் சைடு எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் பிளாக்கோட பான்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாம் சொன்னமோ ஏ ஃபோர் இந்த பான் கோஆர்டினேஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ பான் கேப்சர்ஸ் பான் பண்ணியிருந்தா நைட் கேப்சர்ஸ் பான் எடுக்க முடியும். A6 பான் வீக்காக இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டோட நைட்டு C4 போகிறது மூலமாக இந்த D6 ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஃபிஷர் வந்து B4 விளையாடுறாங்க. அப்படி விளையாண்டும் ஒயிட்டுக்கு இந்த கேம் ஃபேவராக முடியுது. NE5, ஏன்னா வந்து நைட் C4 வரப்போகுது அப்படிங்கிறதுனால நைட் E5. ஒருவேளை பிளாக் வந்து நைட் கேப்சஸ் பான் எடுத்தாங்கன்னா இங்கே நீங்கள் உடனே நைட் கேப்சஸ் நைட் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பிஷப் D3 விளையாடும் போது இது ஒயிட்டுக்கு ஃபேவராக இந்த பொசிஷன் மாறிடும். பான் போனாலும் ஒயிட்டோட பீஸு சூப்பர் ஆக்டிவாக மாறிடும். அப்போ பிளாக் ND1க்கு பிளாக் விளையாண்டமும் நைட் E5 நைட் E3. ஏன்னா C4ங்கிற ஸ்கொயரை இப்போ ரெண்டு ஒயிட்டோட நைட்டும் யூஸ் பண்ண போகிறாங்க மாற்றி மாற்றி. நைட் G6 நைட் C4 நைட் F4. ஏன்னா இந்த பிஷப் அண்ட் நைட்டு கோஆர்டினேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நைட் F4 பிஷப் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ் E5. இந்த பானை இந்த பானை நம்ம கேம்பிட்டாக கொடுக்குறோம். அவங்க பான் கேப்சர்ஸ் கண்டிப்பாக வந்து குயின் கேப்சர்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா நைட் இருக்கு. பிஷப் F3 எப்போ வேணாலும் டிஸ்கவர் அட்டாக்ல பிஷப் வந்து ரூக் அட்டாக் பண்ணுவோம், பான் வந்து குயின் அட்டாக் பண்ணுவோம். ஸோ குயின் பின்னாடி போயிடுறாங்க. இந்த கேம் கொடுத்த பானை ரிட்ரைவ் பண்ணிடுறாங்க ஒயிட். பிஷப் B7 நைட் C4. இந்த C4ங்கிற ஸ்கொயர் மூலமாக தான் இந்த மொத்த கேமும் ஒயிட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு குயின் சைடு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம A4 வச்சதுனால அவங்க B4 இருக்கிற பானை B5 இருக்கிற பானை B4 தள்ளதுனால இந்த C4 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மொத்த கேமை நான் ஸ்லோவாக பண்ணுறேன். ரூக் AD8 நைட் C6 ரூக் கேப்சர்ஸ் ரூக் கேப்சர்ஸ் ரூக் E8 ரூக் D1 ரூக் C8 பிஷப் கேப்சர்ஸ் நைட் பான் கேப்சர்ஸ் பண்ணால் கூட ரூக் கேப்சர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிஷப் F3 இருக்கு. H3 NE8
நைட் ஏ நைட்டு ஏ ஃபைவ் ரூக் பி எயிட் குயின் எஃப் ஃபைவ் குயின் வந்து மேட்டிங் மெட்டீரியல் உள்ள கொண்டு வராங்க குயின் டு பான் கூட இங்கே சான்ஸ் இருக்கு நைட் டி சிக்ஸ் இது ஒரு பிளண்டர் ஒயிட்டுக்கு ஒரு சூப்பரமும் இருக்கு த்ரீ டூ ஒன் ஒயிட் விளாண்டமும் நைட் கேப்சஸ் நைட் ஏன்னா இப்போ குயின் கேப்சஸ் பண்ணா திரும்ப நம்ம நைட் கேப்சஸ் பிஷப் ரூக் இன்ட்டு எடுத்தோன்னா குயின் ஃபோர்க்கில் இந்த நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணிட முடியும் கிங் எங்கே நகர்ந்தாலும் நம்மளால் குயின் இன்ட் ரூக் எடுத்துட முடியும் தேர்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அது அலெக்சாண்டர் அலகைன் வெர்சஸ் சாலமன் ஃப்ளோர் நடந்த கேம் இதில் ஒயிட் அலெக்சாண்டர் அலகைன் ஸோ இந்த கேமில் நம்ம முக்கியமான அந்த ஏ ஃபோர் மூவ் வர வரையும் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் இங்கே ஒரு டிஸ்கவர் அட்டாக் இருந்தது அதனால தான் அவங்களால பான் கேப்சர்ஸ் பிஷப் எடுக்க முடியல ஏ ஃபோர் இப்போ இந்த ஏ ஃபோர் மூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வந்து பி கேப்சர்ஸ் ஏ ஃபோர் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் என்ன ஆகுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் அவங்க எடுக்கல பிளாக் விளாண்டமும் பி ஃபோர் இப்போ நைட் சி த்ரீ நம்ம கிடைக்கல அதனால நைட் பி டூ வழியாக நைட் பி த்ரீ வழியாக இந்த நைட்டை டெவலப் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட் கேமில் பார்த்த மாதிரி பி ஃபோரையும் ஏ சிக்ஸையும் பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏ ஃபைவ் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பி ஃபோரை ஒரு டார்கெட்டாக பிளான் பண்ணலாம் நைட் பி டூ டபுளோ நைட் பி த்ரீ பிஷப் இ செவன் இ ஃபோர் இந்த ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்போ தான் பிஷப் ஆக்டிவேட் பண்ண முடியும் நைட் எஃப் டி செவன் பிஷப் இ த்ரீ நைட் இ ஃபைவ் நைட் கேப்சர்ஸ் ரூக் அட்டாக்ஸ் குயின் பி எயிட் பிஷப் சி ஃபைவ் இந்த மாதிரி இந்த ட்ரேட் நடந்துகிட்டே இருக்குது ஒரு சின்ன டாக்டிஸ் அந்த டாக்டிஸில் ஒயிட்டுக்கு ஃபேவராக இந்த கேம் முடிஞ்சிருது ஸோ ஃபைனலாக ஏ ஃபைவும் பி ஃபோரும் கனெக்ட் ஆகுது ஹெச் ஃபோர் இது ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் இந்த மாதிரி பிரேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃப் பிஷப் அட்டாக்ஸ் பிஷப் ஏ சிக்ஸ் அட்டாக்ஸ் இ டூ பிஷப் எஃப் த்ரீ எஃப் சிக்ஸ் இவங்க ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா குயின் இன்ட் ரூக் எடுக்கலான்னு பார்க்குறாங்க பட் ஆனால் குயின் இ த்ரீன்னு ஒரு மூவ் இருக்குது அதனால் இந்த ரூக்கை எடுக்க முடியாது குயின் இ த்ரீ ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க ரூக் எக்ஸ்சேஞ்ச் இப்போது ஒயிட்டுக்கு ஒரு சூப்பர் மூவ் பட் அந்த மூவ் பண்ணலை கொஞ்சம் டிலே ஆகுது ஒயிட் பண்ணமும் பான் புஷ் இதுக்கப்புறம் அந்த சூப்பர் மூவ் இருக்குது ஒயிட்டோட டர்ன் ஒயிட்டுக்கான சூப்பர் மூவ் த்ரீ டூ ஒன் ஒயிட் ப்ளே பண்ணமும் ரூக் சி எயிட் இப்போ ரூக் கேப்சர்ஸ் ரூக் பண்ணால் குயின் கேப்சர்ஸ் குயின் நடந்துடும் அப்படியே விட்டுட்டாலும் குயின் கேப்சர்ஸ் குயின் நடந்துடும் குயின் இன்ட்டு குயின் எடுத்தால் ரூக் கேப்சர்ஸ் ஃபஸ்ட்டு செக் கிங் எங்கேயாவது நகர்ந்ததுக்கப்புறம் பான் கேப்சர்ஸ் குயின் இந்த கேமில் அலெக்சாண்டர் அலகைன் ஏ ஃபோர்னு ப்ளே பண்ணுறப்போ பிளாக் வந்து பி ஃபோர் விளாண்டாங்க அப்படி பி ஃபோர் விளையாடாமல் இந்த கேமை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பி ஃபோர் இன்ட்டு ஏ ஃபோர் பி ஃபைவ் இன்ட்டு ஏ ஃபோர் இப்படி கூட விளாண்டுருக்கலாம் அப்படி விளையாடும் போது நம்ம கண்டிப்பாக நைட் டி டூ விளையாட மாட்டோம் ஒயிட் நைட் டி டூக்கு பதிலாக நம்ம நைட் சி த்ரீ விளாண்டு அந்த பான் எடுக்க ட்ரை பண்ணுவோம் நைட் சி த்ரீ நைட் எக்ஸ்பான்ஸ் நைட் பி ஃபோர் நைட் வந்து நம்ம பிஷப் அட்டாக் பண்ணுறோம் அவங்க நம்மளோட நைட் அட்டாக் பண்ணுறாங்க அவங்க நம்மளோட பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க நாமளும் பதிலுக்கு வந்து அவங்களோட பிஷப் அட்டாக் பண்ணுறோம் இந்த வேரியேஷனில் கூட ஒருவேளை இந்த ஏ பான் போகிறதா கூட வச்சுப்போம் ஒயிட்டால் இந்த ஏ பான் எடுத்துட முடியும் அப்படி எடுத்ததுக்கப்புறம் ஏ சிக்ஸ் பான் கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கும் ஐசோலேட்டட் பானாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஏ சிக்ஸ் பிளாக்குக்கு வீக்காக இருக்கோ அதே மாதிரி ஒயிட்டோட பி பான் இருக்கு இல்லையா பி டூ பான் அதுவும் வீக்காக இருக்கும் இந்த வேரியேஷனை கூட கொஞ்சம் சாலமன் வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் பட் சாலமன் ட்ரை பண்ண வேரியேஷன் வேறு ஏ ஃபோர் விளாண்டதுக்கு அவங்க பி ஃபோர்னு வச்சதுனால தான் நிறைய மேனுவர்ஸில் ஒயிட்டுக்கு இது ஃபேவராக இருந்தது நாம் இந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணால் ஒயிட் ஏ ஃபோர்னு ப்ளே பண்ணுறப்போ சில வேரியேஷனில் பி ஃபைவ் இன்ட்டு ஏ ஃபோர் நல்லதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏ சிக்ஸ் ஐசோலேட்டட் பான் தான் நமக்கு எந்த அளவுக்கு பிளாக்கோட பான் வீக்காக இருக்கோ அந்தளவுக்கு ஒயிட்டோட பி டூ பானும் வீக்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்த சில எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஏ ஃபோர் பானை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்மளோட வீக்கெண்ட் டோர்னமெண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட டோர்னமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8015909692 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய செஸ் டிப்ஸ் பார்க்கலாம் களம் பழகு